கேரளாவினுடைய சபரிமலை ஐயப்பன் கோயில்ல தற்போது இருப்புல இருக்கக்கூடிய சுமார் 6 லட்சம் டின் அரவண பாயாசம் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படக்கூடாது அப்படின்னு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதனை அடுத்து தற்போது அந்த அரவண பாயாசம் விநியோகம் முற்றிலுமா நிறுத்தப்பட்டிருக்கு. சபரிமலை கோயில்ல அரவண பாயாசம் அப்படின்றது ஐயப்பனுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்படக்கூடிய பாயாசம். இங்கு தயாரிக்கப்படக்கூடிய அரவண பாயாசத்தினுடைய சுவை போல வேறு எங்கும் பாயாசம் இதே சுவையோட கிடைப்பது கிடையாது. தற்போது மகர விளக்கு பூஜை தொடங்கப்பட்டிருக்கிறதுனால பக்தர்களினுடைய வருகை அதிகரிச்சிருக்கு. ஐயப்பனுக்கு அப்படின்னு தயாரித்து படைக்கப்பட்ட இந்த அரவண பாயாசம் தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா இதுல சமீபத்துல ஒரு சர்ச்சை எழுந்தது. அதாவது இந்த அரவண பாயாசத்துல பயன்படுத்தப்படக்கூடிய ஏலக்காய் தரமற்று இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை ஏலக்காய் வியாபாரி ஒருவர் முன்வைச்சாரு. சில நாட்களுக்கு முன்னாடி அரவண பாயாசத்திற்கு ஏலக்காய சபரிமலை தேவஸ்தானம் ஏலம் மூலம் கொள்முதல் செஞ்சாங்க. இந்த ஏலத்துல பங்கேற்று தோல்வியடைந்த ஒரு வியாபாரி தான் இக்குற்றச்சாட்டை முன்வைத்து மாநில உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. வழக்க விசாரித்த நீதிபதிகள் அரவண பாயசத்துல பயன்படுத்தப்படக்கூடிய ஏலக்காயினுடைய தரத்தை பரிசோதிக்க உத்தரவிட்டாங்க. இதனை அடுத்து இந்த அரவண பாயசம் திருவனந்தபுரத்தினுடைய உணவுப் பொருள் ஆய்வுக் கழகத்துல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதுல பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாச்சு. அதாவது அரவண பாயசத்துல பயன்படுத்தப்பட்ட ஏலக்காயில அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவுல பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பது தெரிய வந்தது. இது தேவசம்போடு தரப்புல உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது. இதை கண்டு அதிர்ந்த நீதிமன்றம் இவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்த பிரசாதத்தை எப்படி பக்தர்களுக்கு கொடுக்கறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. இதற்கு பதிலளித்த தேவசம்போடு ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட ஏலக்காய் போதாததால உள்ளூர் சந்தையில ஏலக்காய மீண்டும் கொள்முதல் செஞ்சதாகவும் அதனாலதான் இந்த பிரச்சனை எழுந்தது அப்படின்னு கூறினாங்க. எப்படி இருந்தாலும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி உள்ள பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுத்தா அது கடுமையான பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு நீதிமன்றம் கூறினாங்க. அது மட்டுமில்லாம பக்தர்களினுடைய நலனை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க முடியாது. இதனுடைய தொடர்ச்சியா நிலுவையில உள்ள பிரசாதங்கள் குறித்த விவரங்களையும் கேட்டு பெற்றாங்க. அதன்படி சுமார் 6 லட்சம் டின் அரவண பாயாசம் கையிருப்புல இருப்பதா நீதிமன்றத்துல தேவசம்போடு தெரிவிச்சாங்க. இதனடுத்து இந்த மொத்த பிரசாதத்தையும் உடனடியா சீல் வைக்க வேண்டும் அப்படின்னும் இது பக்தர்களுக்கு வழங்கப்படாம முற்றிலுமா அழிக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. இந்த உத்தரவை அடுத்து தற்போது சபரிமலை பக்தர்களுக்கு அரவண பாயாசம் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. நிலுவையில இருப்பது சீல் வைக்கப்பட்டதால இனி புதியதா பாயாசத்தை தயாரித்துதான் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தேவசம்போடு கூறியிருக்காங்க.